Hi viewers, welcome back to my channel. In our channel, la groundnut halwa eppadi pannalamna paakaporam. Groundnut naale ellarkum theriyum nilakadala da. Halwa pannadhukku varutha nilakadalaiya thol urichi eduthu vechiruken 1 cup. Yelakkava mixer jar la pottu grind panni eduthiruken. 1 cup nilakadala eduthirukanaala 1 cup naatti sarkarai. 1 cup paal. Nei 4 tablespoon. Eduthu vechiruken nilakadalaiya mixer jar la pottu ரெண்டு ஏலக்காவும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு, அதுல பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நிலக்கடலை பேஸ்ட் ஒரு பவுல்ல தனியா மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி டவா எடுத்துக்கலாம். டவா சுடானதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இப்படி ஊறி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க நிலக்கடலை பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்படி நல்லா கொதிச்சு வரணும். கொட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நெய்யில் வறுத்தெடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கட்டாலும் பரவாயில்ல. கேஷ்யூ சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கொதிச்சு வரும்போது இப்படி ஒட்டாமல் இருக்கிறது கிண்டி விட்டுட்டே இருங்க. அல்வாவுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. டேஸ்டான கிரவுண்ட் ஹல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மை குக்கிங்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும்.